உள்ளாச்சி ஆனைமலை பகுதிகள் தலித் இளைஞரை நெகத்தில் குண்டூசி வைத்து தாக்கிய மேஜர் ராமசாமியை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் பொள்ளாச்சி ஆனைமலையை அடுத்த சக்தி நகர் பகுதியை சார்ந்தவர் ஹரிஹரசுதன் இவர் அதே பகுதியில் மேஜர் ராமசாமி என்பவர் தோட்டத்தில் பத்து ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் வேலை செய்யும் இடத்தில் ரஞ்சிதா என்ற வேலை செய்யும் பெண்ணை காதலித்து வந்ததாக தெரிகிறது மேஜர் ராமசாமி ஹரிஹரசுதனை அப்பெண்ணை காதலிக்க கூடாது என கூறியதாக தெரிகிறது மேஜர் ராமசாமி கூறியதை மீறியும் ஹரிஹரசுதன் மற்றும் ரஞ்சிதா இருவரும் காதலித்து வந்த நிலைகள் மேஜர் ராமசாமி ஹரிஹர சுதன் மீது ஆத்திரம் கொண்டு கடந்த ஆறாம் தேதியன்று ஆனைமலை பகுதியை சார்ந்த காளிமுத்து என்பவர் மூலம் இரவு பதினோரு மணிக்கு ஹரிகரசுதனை பண்ணை வீட்டிற்கு அழைத்து சென்று மேஜர் ராமசாமி முன்னிலைகள் பண்ணையத்திற்கு பணிபுரியும் சிலர் பிரேம் கேசவன் ஆட்டோராம் ராஜாதி மேலும் வடமாநில தொழிலாளிகள் இருவர் என ஆறு பேர்கள் சேர்ந்து ஹரிகர சுதனை கட்டி வைத்து நகத்தில் குண்டூசி வைத்து தாக்கியதாக தெரிகிறது ஏழாம் தேதி தோட்டத்தை விட்டு தப்பித்து வெளியே ஓடிவந்த ஹரிஹர சுதனை மீட்ட ஊர் பொதுமக்கள் ஆணைமலை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து ஆம்புலன்ஸ் மூலம் வேட்டைக்காரன் புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆணைமலை காவல்துறையினர் ஹரிஹரசுதனை தாக்கிய மேஜர் ராமசாமி காளிமுத்து உட்பட ஆறு பேர் மீதும் சாதாரண வழக்கு பதிவு செய்யப்பட்டதையும் தாக்குதல் நடத்தியவர்கள் கைது செய்யப்படாததை கண்டித்தும் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சமூக நல அமைப்புகள் மேஜர் ராமசாமி மீது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் காளிமுத்து பிரேம் கேசவன் ஆட்டோராம் ராஜா தி மேலும் வடநாட்டு தொழிலாளர்கள் இருவர் என சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்